எதுவும் வெளிப்படையாக இல்லை இந்த வரவு செலவு திட்டங்களை ஹிண்டன்பர்க் கையில் கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா அது அக்குவேர ஆணிவாராக பிச்சு எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போது அந்த அளவுக்கு முறைகேடு வரவு செலவு திட்டத்துக்குள்ளே இருக்குது பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு மறைக்கப்பட்ட உண்மைகளில் முக்கியமானது என்ன ஒன்று என்ன சொல்கிறாருன்னா எக்ஸ்ட்ரா பட்ஜெட் லோன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்குறாங்க எத்தனை லட்சம் கோடி வாங்கியிருக்காங்கன்னே தெரியாது அவர் ஒரு கணக்கு சொல்கிறார் ஒன்று புள்ளி ஆறு ஒன்று புள்ளி ஏழு ட்ரில்லியன் ரூபாய் கடன் பொதுத்துறை நிறுவனங்களின் பேரில் வாங்கப்பட்டிருக்கு இதை வந்து பட்ஜெட்டில் இவங்க கொண்டு வரவே இல்லை அப்போ கடன் சுமை அப்படின்றது அப்படி இருக்குது அப்போது இந்த மொ அரசினுடைய வரி வருவாய் என்ன என்ற ஃபிஸ்கல் பாலிசி ஃபிஸ்கல் ரெவின்யூ இதை இந்த விவரங்களை இருட்டடிப்பு செய்வது என்பது முதலீட்டாளர்களை ஏமாற்றுகின்ற செயல் அப்படி ஒரு காரியம்தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இது வந்து மாநில அரசுகளுக்கு மக்களுக்கு மட்டும் அதிர்ச்சி விட்டும் செய்தி அல்ல உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் அதிர்ச்சி தரத்தக்க ஒரு செய்தி இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனலி இண்டிபெண்ட் பாடி இப்போ அவங்க ஒரு ரிப்போர்ட் தராங்க அப்படின்னா அதை ஏற்கலாம் இல்லை நிராகரிக்கலாம் இல்லை அந்த ஃபினான்ஸ் கமிஷனை கலைச்சிட்டு புதிய ஃபினான்ஸ் கமிஷனை ஏற்படுத்திக்கலாம் ஆனால் அவங்க ஃபினான்ஸ் கமிஷனை இந்த நம்பர் தான் சொல்லணும்னு நிர்பந்திக்கிறது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இல்லையா இது அப்பட்டமாக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இது ஒன்று மட்டுமல்ல வரிசையாக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பல நடவடிக்கைகள் நடந்திருக்குது இப்போ பெரிய விவசாயிகள் போராட்டம் நடந்ததை பார்த்தோம் விவசாயிகள் போராட்டத்தில் என்ன விவசாயிகள் கோரிக்கை என்பது ஒரு புறம் இருக்க விவசாயம் என்பது மாநிலப்பட்டியலில் இருக்குது மாநிலப்பட்டியலில் இருக்கிற விவசாயம் பற்றி ஒன்றிய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது அது ஒரு சில கார்பரேட்டுகளுக்கு மோடிக்கு வேண்டிய சில கார்பரேட்டுகளுக்கு ஆதாயம் தரும் விதத்தில் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது மாநில உரிமைகளை மீறி அப்போது மாநிலங்கள்லாம் முறையிட்டாங்க அதை காதில் வாங்கலை ஆனால் ஒரு ஆண்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தியதன் விளைவாக அது பின்வாங்கப்பட்டது அடுத்து இப்போ ஆர்டிகிள் த்ரீ செவன்டி காஷ்மீரின் சிறப்புரிமை பறிப்பு அது நீதிமன்றம் சரின்னு சொல்லிடுச்சு ஆனால் அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அந்த தீர்ப்பு எவ்வளோ தவறு இருக்குது என்பதை பற்றி பல சட்ட வல்லுநர்கள் ஃபாலின் ஆரிமன் உள்ளிட்ட பலரும் அதை வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ இடி ஏவைப்படுகிறதே பிஎம்எல்ஏ சட்டம் அந்த பிஎம்எல்ஏ ஆக்டை எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னாங்க மணி பில்லாக கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆதார் சட்டத்தை மணிபில்லாக கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் இது எல்லாமே அரசமைப்பு சட்டத்தை வைத்து கொண்டே அரசமைப்பு சட்டத்தை இல்லாமல் செய்வது அழிப்பது என்ற நடவடிக்கை அந்த முறையில்தான் இது செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம வந்து ஒரு முழு உரிமை உள்ள மாநிலம் டெல்லியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது லெப்டினன்ட் கவர்னர் ஆட்சி அந்த லெப்டினன்ட் கவர்னர் ஆட்சியில் கேஜ்ரிவால் அரசினுடைய அதிகாரங்களை கவர்னர் பறித்து கொள்ளுகிறார் என்பதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்படி செய்யக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் கொடுத்த பிறகு மறுபடியும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இவங்க அதிகாரத்தை பறிச்சிருக்கிறாங்க இது டெல்லிக்கு மட்டும்தான் நடக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடாது எல்லா மாநிலங்களுக்கும் அதை அமல்படுத்துகிறார்கள் அதை கவர்னர் மூலமாக அத்திமீறி செயல்பட வைக்கிறாங்க ஒன்றிய அரசு இந்த முறைகளை வந்து கையாளுது இப்போ மக்களை பட்டினி போட்டாலும் பரவாயில்லை வெள்ளம் வந்து இவ்வளவு மக்கள் கோடிக்கணக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவன் செத்தாலும் பரவாயில்லை காசு கொடுக்கக்கூடாது அன்னபாக்கியா பாக்கியா திட்டத்தில் பட்டினி கிடந்து மக்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் செல்வாக்கு இழக்க வேண்டும் அதே மாநிலத்தில் இருக்கிற பிஜேபி அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் இங்கே வெள்ள நிவாரணம் கொடுக்காமயே வெள்ளத்தில் சரியா செயல்படலன்னு சொல்லி பிரச்சாரம் செய்வது போல இப்படி செய்வார்கள் மோடி குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு ஐம்பது சதவீத வரி வருவாயை பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவரே பிரதமராக வரும்பொழுது பினான்ஸ் கமிஷன் கிட்ட மாநில வருவாயை குறைப்பது தொடர்பாக நிர்பந்தம் செஞ்சிருக்கிறார்கள் இந்த ரெண்டு விஷயம் முரணா இல்லையா முரண்பாடுதான் மோடி அன்றைக்கு குஜராத் முதல்வராக இருந்தார் ஒன்றியத்தில் வந்து யூபிஏ கவர்மெண்ட் இருந்தது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியாயத்தை பேசினார் அன்றைக்கு அத்வானி ஆதாரை எதிர்த்து பேசினார் மோடி ஆதாரை எதிர்த்து பேசினார் ஆனால் அவங்க வந்த பிறகு ஆதாரை எல்லாவற்றுக்கும் செத்தாக சுடுகாட்டுக்கு போகிறது கூட ஆதார் வேண்டும் என்ற அளவுக்கு அமல்படுத்துகிறார்கள் அதனால் சொல் ஒன்று செயல் ஒன்று தனக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதி என்று பேசுவது பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் புதிதல்ல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க